பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை பாடி ஆராதிக்கப் போகிறோம். அல்லேலூயா, தேவனுக்கே என்று சொல்லி பாடி தேவனை ஆராதிக்கலாமா? வாங்க சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். தேங்க்யூ லார்ட், க்ளோரி. அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவா. கனிவோடு நடத்திடுவார். தண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். மருவமாக்கி ஆற்றலை தந்திடுவா. அபிஷேகமூற்றி மருவமாக்கி ஆற்றலை தந்திடுவா. ஆராதனை
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே நல்லியாவியானவரே அல்லேலூயா 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 இதுவரை உதவிய ஏபினேசர் உண்டு இனியும் நடத்தி செல்வா வரை உதவின எபினேசர் உண்டு இனியும் நடத்தி செல்வார் இனியும் நடத்தி செல்வார் அல்லேலூயா 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 மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே ஆராதனை உமக்குத்தான் வல்லவரே நல்லவரே வாக்கு மாறாதவரே அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் தேவ கிருபை இறங்கட்டும் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கே விடுதலை என்று சொல்லி இன்றைக்கு விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும் போராட்டங்கள் மாறட்டும் தடைகள் விலகட்டும் ஜெயத்தை தார் எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஒன்று ராஜாக்கள் 17:16 நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இங்கே சாரிபாத் விதவை வீட்டில் அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைவின் நடுவில் அவள் கடந்து போனாள் கொஞ்சம் மாவு தான் இருந்தது கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது அடுத்த வேளை உணவுக்காக அவள் அதை சாப்பிட்டு செத்து போகும்படியாக ரெண்டு விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவள் நின்று கொண்டிருந்தாள் இனி தான் வாழ வழியே இல்லை அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்ற நிலைமையில் அவள் நின்று கொண்டிருந்த போது எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அந்த இடத்திற்கு அனுப்பி அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு கொண்டு வா தேசத்தில் மழை பெய்து அந்த பஞ்சம் தீருகிற வரையிலும் உன் வீட்டில் மாவு செலவழிந்து போவதில்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அறிவித்தார் இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே எலியாவை பயன்படுத்தி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த வீட்டில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கி போகிறது ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார தேவைகளாக இருக்கலாம் நீங்கள் கடன்பட்டு கடன் கட்ட முடியாமல் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நீங்கள் நிற்கலாம் இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு குறைவோடு கூட இந்த காரியம் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது என்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம் எந்த குறைவில் வாழ்க்கையின் இறுதியில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் உங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நீங்கி போகும் அவர் சொன்ன
சொன்னபடியே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் அந்த சாரிபாத் விதவை வீட்டை தேவன் ஆசீர்வதித்து எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லாதபடி ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கும் தம்முடைய ஊழியர்கள் வழியாக அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் உங்கள் குறைவை மாற்ற முடியும், உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாவை கொண்டு கர்த்தர் அன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படியே சாரிபாத் விதவை வீட்டை ஆசீர்வதித்து அவள் இருந்த குறைவை மாற்றி மாவு செலவழிந்து போகாமல் எண்ணெய் குறைந்து போகாமல் பஞ்சம் தீருகிற வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும் சாப்பிடும்படியாக வாழும்படியாக ஆசீர்வதித்த கர்த்தர் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகளை நீக்கி அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் மாறுகிற வரையிலும் அவர்கள் கடந்து செல்கிற இந்த குறைவான பாதைகள் ஆண்டவரே அவர்களை விட்டு நீங்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும், ஆண்டவரே அவர்களுடைய மாப்பிசைகிற தொட்டிகள் நிரம்பட்டும், எண்ணெய் கலசங்கள் நிரம்பட்டும், ஆண்டவரே அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் நிரம்பட்டும், ஆண்டவரே அவர்களுடைய குறைவுகள் நிறைவு ஆகட்டும், ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதியும், ஆண்டவரே அவர்களுடைய கடன்பட்ட வாழ்க்கையை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர்கள் வருமானத்தை வர்த்திக்க பண்ணி குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் செழிக்கவும் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.